வெல்கம் டு அச்சமா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடை பருப்பை வச்சு எப்படி வந்து அருமையான டேஸ்ட்டான வடை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரேஷன் கடை பருப்பு வந்து ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக செஞ்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் கொடுத்து பாருங்கள். வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மசால் வடை. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணல, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ரெட் கலர் பெல்லைக்கான் கிளிக். மசால் வடை செய்கிறதுக்கு ஒரு கப்பில் வந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ரேஷன் கடை பருப்பு தான். ஒரு சிலர் வந்து ரேஷன் கடை பருப்பு இல்லைன்னு சொல்லுவீங்க, அதனால் நான் கையில் எடுத்து காட்டுறேன். இதை வந்து நல்லா 2 மணி நேரம் ஊற வைக்கணும். வந்து நான் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சா தான் நல்லா உபரியாக வரும் பருப்பு, அதனால் நான் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஊறிச்சு, நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக இஞ்சி, இதை வந்து நல்லா ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு சுற்று சுற்றியாச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பருப்பு வந்து மிச்சம் வச்சுட்டு எல்லா பருப்பும் சேர்த்துடலாம். எல்லா துவரம் பருப்பும் சேர்த்தியாச்சு, கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து 1/2 அதை அரைச்சிக்கணும். மசால் வடைக்கு எப்பவுமே 1/2 தான் அரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை வந்து அந்த பவுல்லே சேர்த்துட்றோம். இப்போ இது கலக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும், தேவையான அளவு உப்பு. ஒரு பிஞ்சு வந்து நம்ம சோடா உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சோடா உப்பு போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், அதனால் நான் சேர்த்துறேன். இது நல்லா கையாலே நல்லா கலந்துக்கிட்டுக்குங்க. இந்தளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டது உப்பு வந்து எல்லா பக்கமும் பரவும். இப்போ இது கூட வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு வெங்காயத்தை வந்து வெட்டி வச்சதுலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லியில், கொஞ்சமாக பச்சை மிளகா, இதெல்லாம் சேர்த்துடலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கையால் நல்லா கலந்துக்கிட்டுக்குங்க. வெங்காயம் எல்லாம் எல்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. எல்லா மாவு வந்து கலந்தாச்சு. இப்போது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ வந்து வடை போடுறது வந்து டக்கு டக்குன்னு ஈஸியாக போட்டுடலாம். இல்லைன்னா நம்ம ஒவ்வொன்றா போடுறதுக்குள்ள ஒரு வடை வந்து தீஞ்சு போயிடும். பேச்சுக்கு தேவையான மாவு வந்து உருட்டி வச்சுக்கிட்டேன். நீங்கள் உருட்டி வச்சுக்கிட்டா தான் டக்கு டக்கு நம்ம ஈஸியாக எண்ணெயில் போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து இந்த அளவுக்கு தட்டி போட்டுக்கணும். நீங்கள் பெருவதில் வச்சு இப்படி அமுத்தினாவே ஈஸியாக வந்துடும். நீங்கள் உருண்டையே உருட்டி வச்சுக்கிட்டா தான் நீங்கள் டக்கு டக்குன்னு போடுறதுக்கு ஈஸியாக வரும். நான் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து இது வந்து வேறு பவுலில் வந்து மாற்றிக்கிறேன். இந்த மசாலா வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. செஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அச்சமாக தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேர மறுபடியும் ஹெல்த்தியான ரெசிபியோட மீட் பண்ணலாம்.